தமிழ் மனிதருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நம்ம சேனலில், ஓகேவா? ஸோ இரண்டாவது புயல் தாக்க இருக்கும் தமிழ்நாடு, ஓகேவா? டைட்டில் ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன சொல்லலாம், யாருமே இப்போ தான் வந்துட்டு ஒரு புயல் வந்து தாக்கிட்டு போகுது. ஸோ நான் இருக்க இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் தாம்பரம் அந்த இடத்து அந்த சுற்று வட்டாரத்தெல்லாம் இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஹெவியான ரெயின், ஸோ வேறு லெவலில் ரெயின், வேறு லெவலில் மழை பெய்யுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்றுக்கு குறைச்சலே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா புயல் வந்துட்டு நிவார் புயல் வந்து கடந்து போயிட்டுருக்கு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்த தாண்டி போயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல மழையோட காற்று வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்குது. நேற்றுலாம் இந்த மாதிரி வேகம் இல்லை, காற்றுல வந்துட்டு இவ்வளோ வேகம் இல்லை, மழை வந்து கண்டினியூஸாக இருந்தது. இருக்கலே தாம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதனால் இந்த முடிச்சூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மழை தண்ணி தேங்கிடுச்சுன்னு சொல்லலாம், ஓகே? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிவார் புயல், ஓகேவா? இந்த நிவார் புயல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த வழியாக கடையை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இந்த புதுச்சேரி வழியாக பார்த்திங்கன்னா கரையை கிராஸ் பண்ணி இந்த வழியாக போயிட்டுருக்குது, ஓகே, ரைட்? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்னை பகுதி அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா காற்று வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதிகமாகவே இருக்குது, அதிக அளவில் காற்று இருக்குது. நீ ரேட் பார்த்துக்கோங்க, 26 டியூஸ்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிக அளவில் காற்று இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மழை வந்து கம்மி, மழை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொடி பொடியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ காலிலேருந்து மழை இல்லை, அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல நிலவரம். ஸோ புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக மழை இருக்குது, காற்று வந்து குறைஞ்சிருக்குன்றாங்க, ஓகே. கடலூரில் மழையும் அதிகமாக இருந்தது, கடலூரில் மழை அதிகம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தாமத்தில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான மழை இருந்ததுன்ற மாதிரி நியூஸில் போட்டாங்க, ஓகே, ரைட் ரைட் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போதைக்கு இந்த ஆப் நேம் சொல்லிடுறேன், windy.com ஒன்று இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியலான ஒரு நல்ல ஒரு .com சொல்லலாம். இதை வச்சுட்டு நீங்களே கவனிச்சிடலாம், அவங்க சொல்கிறீங்கன்னா நீங்களே வந்து சொல்லிடலாம் எப்போ கிராஸ் ஆகுது என்ன ஆக போகுதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு .com, இது வந்து ஒரு அருமையான .com. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆகுது, மத்தியானம் 12 மணி. இந்த டைமில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 34 km/h வந்து காற்று வீசிகிட்ருக்குது. காற்று சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நிவார் புயல் பார்த்திங்கன்னா பொறுமையாக கடந்து போயிடும். இதுக்கப்புறமா 26ஆம் தேதி இன்றைக்கி 27ஆம் தேதி ஒரு 12 மணி வரையும் பார்த்திங்கன்னா ஓரளவு எஃபெக்ட் இருக்கும், மழை வந்து ஓரளவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக குறைஞ்சிரும்னு சொல்லலாம், ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த புயல் கடந்து போயிடும், ஓகேவா? இந்த புயல் வந்துட்டு எப்படி கடந்து போகுன்றதையும் காட்டிடுறேன் நான், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆந்திரா சைடு போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடுது, அந்த புயலை வந்து காணாமல் போயிடுது. காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாதிரி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாதிரி அது பார்த்திங்கன்னா போயிடுது அந்த புயலை வந்துட்டு, ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த புயல் பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருக்குது. எப்போ உருவாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி மண்டே. ஸோ உருவாகிறது பார்த்திங்கன்னா உருவாகிடுச்சு முன்னாடியே, ஆனால் வந்து நமக்கு பக்கத்தில் வர்றது ரொம்ப நியர்பையில் வர்றது பார்த்திங்கன்னா இப்போ தான் வருது, ஓகே. பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, 30ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஓரளவு மழை, ஓகே, மழை வந்து ஓரளவு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புயல் நவுர. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மழை அதிகமாகும், காற்று லெவல் பார்த்திங்கன்னா அந்த 30ஆம் தேதியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இந்த புயல் கிராஸ் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம்ல தான் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆக போகுது இந்த புயல், ஓகே, ரைட், பாருங்கள். ஸோ ஓகே, 12 மணி அளவில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு மழையும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகும், காற்றும் ஓரளவு அடிக்க ஆரம்பிச்சிடும், ஓகே. காற்றோட வேகத்தை கணிச்சு பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக மெல்லிசாக காற்றடிக்கிற அளவு தான் இருக்குது, புதுச்சேரியில் மட்டும் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும், ஓகே. 1ஆம் தேதி 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் கரையாண்ட வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கே பார்த்திங்கன்னா கரையை தொட்டுரும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 2ஆம் தேதி அன்றைக்கே பார்த்திங்கன்னா கரையை தொட்டு அந்த புயல் வந்து கடந்து போகுது, ஓகேவா? ஸோ 2ஆம் தேதி இந்த வெனஸ்டே 2ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா ஓரளவு மழையும் காற்றும் அதிகமாக இருக்கும், எந்த ஏரியாவிலன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாகப்பட்டினம், ஓகேவா? நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இது வந்து மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமான வேகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த புயல். இதை பாருங்கள், 12 மணி அளவில் இங்கே இருக்குது. ஸோ
முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் 10-12 ஒரு ஹாஃப் டேயில் பார்த்தீங்கன்னா கரையை வந்து ரீச் ஆகிடுது. கரையும் கடற்கரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கரையை கடந்துட்டு போகுது இந்த புயல் பார்த்தீங்கன்னா. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த புயலோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிலையாகவே தான் இருக்குது. ஸோ கரையே மாட்டேங்குது இந்த புயல். ஓகே, ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் காற்று ஓராக இருக்கு, என்னால் நெட்வொர்க் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து கிராஸ் ஆகி போய்ட்டு அங்கே திரும்பவும் ஒரு புயலாக வந்துட்டு உருவெடுக்குது. அந்த புயல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, பட்டு இதுக்கப்புறமா தான் இது அறிவிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். காற்றழுத்த தாழ்வு அதிக காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்குதா இல்லை புயலாக மாறுதான்னு தெரியல, பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் இருக்கும். நிவார் புயல் அளவு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனால் வந்து சென்னையை வந்து இது தாக்க வரலை. இது தாக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தாக்கப்போகுது இந்த புயல், நேராக வரப்போகுது இந்த இடத்துக்கு. ஓகே, ஸோ சென்னையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த புயல் கடக்கும் போது ஓரளவு இப்போ அடிக்கிற அளவு காற்று வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே பாருங்க, அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காற்று இருக்கும். ஸோ காற்று மழை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் போட்டு கழுத்தறதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் வெதர் நியூஸு. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைனாலும் சொல்லுங்கள், நம்ம இதுக்கப்புறம் போடாமே விட்டுடலாம். ஓகேவா? ஓகே ரெடி. இப்போ நம்ம சும்மா ரேடாரில் பார்ப்போம். இந்த சேட்டலைட் குத்திங்கன்னா மேகம் மேகம் எந்த இடத்துலலாம் இருந்தது இருக்குது அப்படின்ற பார்த்திங்கன்னா இதுக்கு கிளியர் அண்ட் கரெக்டாக வந்து சொல்லிடும். இது அந்த மேகத்தை வச்சு நம்ம எங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்றதே நம்ம கணிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த சென்னை அதெல்லாம் சுற்றி தான் பார்த்திங்கன்னா மேகம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலேருந்தெல்லாம் மேகம் நடந்துருச்சு, இந்த இடத்துலேருந்து மேகம் நடந்துருச்சு. இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா மழை மேகம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கருப்பு மேகம்ன்றது தான் மழை மேகம், அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் இருக்குது. ஸோ இது தாண்டி தாண்டி போயிட்டு இது கூடிய சீக்கிரத்தில் கரைஞ்சிடும். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதே உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ப்ராஃபிட். பை பை.